சென்னை எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் விஜய் முனி. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் நடிப்பில் வெளியே வந்திருக்கிற கர்ணன் படத்தோட ரிவ்யூவில் தான் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து எப்படி வந்திருக்கு, மக்கள் வந்து இந்த படத்தை பற்றி எப்படி பேசுகிறாங்க, மீடியா எப்படி பேசியிருக்காங்க, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கர்ணன் இந்த பேருக்காக வந்து பல சர்ச்சைகள் வந்து உருவாகுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் வந்து சரி செஞ்சு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து திரையில் வந்திருக்கு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கலைப்புலி எஸ் தானுவோட தயாரிப்பில் மாரி செல்வராஜ் பரியேறும் பெருமாள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. அடுத்து செம்மையான ஒரு வெற்றிக்காக காத்திருக்கிற டைரக்டர் அவரு. ஸோ அவரோட டைரக்ஷனில் நம்ம தேசிய விருது நாயகன் தனுஷோட நடிப்பில் சந்தோஷ் நாராயணோட துள்ளலான இசையில இந்த படம் வந்து வெளிவந்திருக்கு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர் மத்தியில் எந்த மாதிரியான வரவேற்பை பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம இந்த ரிவியூல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோட கதை என்னவா இருக்குங்க, மாரி செல்வராஜ் இந்த படத்தை இயக்குறாருன்னா என்ன மாதிரியான கதை வச்சிருப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டைலில் சிம்பாலிக்கா செம்ம நாசுகா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஒரு ஒழுக்கப்பட்ட கிராமத்துக்கு அவங்களுக்கு தேவையான பேருந்து வசதி வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நாடு தான், ஆனால் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து பின்னப்பட்டிருக்குது. இது எல்லாமே நீங்கள் போய் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் வந்து இன்றைக்கி விமர்சனம் செஞ்சுருக்காங்க. ஸோ இது ஒரு கதையாக ஒரு நார்மலாக ஒரு வந்து பேருந்து நின்று போவோம், இது வந்து பார்த்தீங்கன்னா இதை மட்டுமே வச்சிருக்காங்கன்ற போல வந்து பார்த்தீங்கன்னா பல சட்டை போட்டு நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஸோ அவங்களோட கேள்விகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பதிலாக இந்த ரிவ்யூ இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சம்பவத்தை மட்டுமே வச்சு வந்து இவங்க படம் எடுக்கலங்க. இதுக்கு பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா பல தரப்பட்ட விஷயங்கள் வந்து அவர் பேசியிருக்காரு. இந்த படத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய பார்த்தா தான் இந்த படம் புரியும். நிறைய பேருக்கு வந்து புரியாது, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் ஆகிருக்கின்ற ஒரு கவலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே இருக்கும் போது இந்த படத்தோட கதை அவங்களுக்கு புரியுமா, கண்டிப்பாக புரியாது. சரி, அது அப்புறமா வச்சுப்போம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வருது, ஒரு பேர் ஒரு ஒரு மனுஷனோட பேர் வைக்கிறதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து தலை குனிந்து நடக்கணுமா தலை நிமிந்து நடக்கணுமா என்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பெரிய அளவுகளை வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. ஸோ அந்த விமர்சனங்களை வந்து தாங்கி அதோட வழியில் வந்து இந்த படத்தை எடுத்த ஒரு முயற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஸோ தனுஷ் வந்து இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உயிர் ஊட்டியிருக்காருன்னு சொல்லலாம். ஏற்கனவே வந்து அசுரன் என்ற படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய நிலத்துக்காக போராடின இவர் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேருந்து நிற்கணும், பேருந்து மட்டும் இல்லைங்க நான் தலை நிமிந்து நடக்கணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான வந்து அடிச்சு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த படத்தோட ஒரு ஒன் லைன். ஏன்னா இந்த படத்தோட ஃபுல் கதையாக சொன்னா அப்படி நீங்கள் போய் படம் பார்க்கறது எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் அண்ட் இந்த படத்தில் என்னென்னலாம் ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த படத்தோட இசையை தாங்க நான் சொல்லுவேன். இந்த படத்தோட சந்தோஷ் நாராயணோட பாடல்கள் மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இசை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்குது. எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொய்வு இல்லாமல் வந்து போதுன்னா அதுக்கு முழுமுழுக்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட இசை அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா கண்டா வர சொல்லுங்க சாங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ல இருப்பீங்க, அவர் எக்ஸ்பெக்டேஷன்ல போகாதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது நிறைய முறை கேட்டோம். ஸோ ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை தர ஒரு சாங்காக அது அமைஞ்சாலும் இந்த படத்தோட பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈர்க்கப்படல. ஏன்னா வந்து ஒரு மாண்டேஜி சாங்காக தான் வந்து இது வந்துட்டு இருக்கு. அதனால் அதை நான் உங்களுக்கு வந்து இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ அதை நம்பி போகிறவங்க கொஞ்சம் இதை கேட்டுட்டு போங்க அப்படின்னு. அண்ட் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா லால்லேருந்து லக்ஷ்மி பிரியா வரைக்கும் எல்லாமே வந்து அவங்களோட ரோலை சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் கேரக்டரில் வராரு. அண்ட் அவரோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவராக ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு சீனை பார்த்தீங்கன்னா அவர் நல்லவர் தான் அப்படின்னு நினச்சிருவோம். ஆனால் மிகப்பெரிய ஒரு வில்லனாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் இருக்காரு. ஓகே, தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாமனார் வாங்காத விருதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை வாங்கிட்டாரு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கிற ரஜினி சாரே வந்து இன்னும் தேசிய விருது வாங்கலை. ஆனால் அவருடைய மருமகன் வந்து நீங்கள் என்ன வாங்குது உங்களுக்கும் சேர்த்து நான் வாங்கிட்டு இருக்கேன்னு தொடர்ந்து வந்து ரெண்டு முறை வாங்கிட்டாரு. கண்டிப்பாக இந்த படத்துக்கும் வாங்கினா இது ஆர்ட்டிக்காக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங் மெச்சூர்ட் ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப நல்லாவே வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குறியீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குறியீடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறியீடு சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் புரியும், அவருக்கெல்லாம் புரியுமா? ஸோ இதையே நான் வந்து இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். எல்லாமே வந்து இந்த படத்துக்கு ப்ளஸ் தானா, அப்போ மைனஸ் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா மைனஸ் இருக்குங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற பொழுது, ஆனால் கதையோடு நம்ம வந்து ஒன்றிணைச்சிட்டோம்னா கண்டிப்பாக அந்த ஸ்லோ வந்து நம்மளுக்கு பெருசாக இல்லை. செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வேறு லெவலில் போது கிளைமாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மாரி செல்வராஜுக்கும் பா ரஞ்சித்துக்கும் என்ன வித்தியாசம், ஏன் இந்த இடத்துல வந்து இதை நான் கோர்க்கிறேன் அப்படின்னா, ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்துக்காக படம் எடுக்கிறவங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு சர்ச்சையில் வந்து மாட்டிப்பார். ஆனால் மாரி செல்வராஜ் இருந்தார் பாருங்க, ரொம்ப நாசுக்காக ஒரு விஷயத்தை எப்படி சொல்லணுமோ அது போல சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கிரேடை வந்து தக்க வச்சுட்டே இருக்காரு. அதுக்காக நான் அவரையும் நான் வந்து குறை சொல்ல, அவரோட ஸ்டேஜ் போல அவர் பண்ணுறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலோடு சேர்த்து அவர் என்ன சொல்ல வர்றாரோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெச்சூராக வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மாரி செல்வராஜ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகில் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிட்டாரு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப் வந்து இன்னும் வந்து மேலே போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் இந்த படத்தோட ஹீரோயின்
எஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பகுதி வீட்டு பொண்ணு போலே தான் வராங்க. உண்மையாகவே தனுஷ்கும் அவங்களுக்குமான கெமிஸ்ட்ரி நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நினைச்சா நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் இந்த கதைக்கு வந்து அது தேவையில்லைன்றனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ரெஸ்பெக்டிவான ஒரு ரோல் வந்து ரெண்டு பேருமே வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் யோகி பாபு பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ யோகி பாபு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் அந்த கவுண்டர் காமெடியாக வச்சுருந்தாருன்னா கண்டிப்பாக ஆல்ரெடி இல்லாமல் போயிடுவாருன்ற ஒரு நம்பிக்கை வந்து அவரே வந்து அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா வந்து பார்த்தா இப்போ தான் வந்து பார்த்தா தன்னை ஒரு சினிமாக்காரன் வந்து நிலைநிறுத்திருக்காரு அப்படின்னு சொன்னால் ஏன் சொன்னால் இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வந்து வந்திருக்காரு. நம்ம எம்எஸ் பாஸ்கரை நம்ம எப்படி பார்த்தோமோ ஸோ அது போல் வந்து பார்த்தீங்கன்னா இனிமே வந்து யோகி பாபா பார்க்கலாம். இன்னும் சொன்னால் யோகி பாபா பற்றி அது போல் ஒரு கேரக்டர் வந்து பார்த்தா எல்லா ஊர்லேயும் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஊரே வந்து பார்த்தா ஒரு பிரச்சனைக்கு போகும்போது நம்மளுக்கு என்ன தெரியா வம்பு அப்படின்னு பார்த்தா ஒதுங்கி போகிற ஒரு கேரக்டர். ஆனால் கடைசியில் வந்து பார்த்தா அந்த ஊருக்காகவே வந்து பார்த்தா என்ன ஆகிறார் அப்படின்றது நீங்கள் படத்தை பார்த்துருக்கீங்க. இது போல் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தா நம்ம ரசிகரா போல வச்சிருக்காங்க. அண்ட் இந்த சம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர், எல்லா சமூகமும் பார்த்து ரசிக்கிற ஒரு படமாக வந்து இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வல்கரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி இந்த இடம் அது அது போல் எதையுமே காட்டாமல் எல்லாமே வந்து பார்த்தா ஒரு வட்டத்துக்குள்ளவே வந்து செதுக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அதிகாரிக மூலமாக பண்ணுறதால வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரிகளை வந்து தூண்டி விடுற ஆள் யாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவர் காட்டவே இல்லை. அதுதான் அவரோட பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கர்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணனும் பேர் வைக்கலாம், துரியோதனனும் பேர் வைக்கலாம், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேருனாலும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த படத்தோட ரிசல்ட் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே போல் நிறைய படங்கள் மார்சிவராஜோட டைரக்ஷனில் வரணும். தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வருஷத்துக்கு ஒரு முறை இது போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூர்டான ஒரு படத்தை வந்து கொடுத்துறாரு. ஸோ அதனால் அவரோட கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹாலிவுட்டில் இருக்காரு. ஸோ அதுக்கு மேலே என்ன வுட் இருக்குன்னு தெரியல, அப்படி இருந்தால் அங்கேயும் கண்டிப்பாக போவார். ஸோ அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இந்த ரிவ்யூவில் இந்த படத்தை பற்றி நாங்கள் சொல்ல வருது என்னன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபேமிலியோட போய் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஒரு கமர்ஷியல் படமாக வந்து நீங்கள் இதை பார்த்துட்டு வரலாம். அதுக்கான இந்த படத்தில் நிறைய ஸ்கோப் இருக்குது. அண்ட் தனுஷோட ஆக்டிங்கை ரசிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ஒன்று வரும், அது தங்கச்சி கேரக்டர். ஸோ இதெல்லாம் வரும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து நம்மளை வந்து டச் பண்ணிட்டு போகிறா போல வந்து இருக்குது. ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து மக்கள் மத்தியில் மிக பெருசாக வந்து பேசப்பட்டிருக்கு. நான் சொன்ன அவசியம் இல்லை, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் டாக் வந்து எல்லாருமே வந்து ரிசல்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் இன்னும் படம் பார்க்கலையா, உடனே போய் புக் பண்ணிவிட்டு படத்தை பாருங்கள். பார்த்து வந்து என் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எந்த கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.